கேள்வி எண் நூற்றி முப்பது தலைக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துவது சிறந்தது பதில் தலைக்கு பொதுவாக தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் விளக்கு எண்ணெய் என்று மூன்று எண்ணெய்களை பயன்படுத்துவார்கள் உடல் உழைப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு விளக்கெண்ணெய் சிறந்தது உடல் உழைப்பு சுமாராக இருந்துச்சுன்னா உஷ்ணமும் சுமாராக இருக்கும் அப்போ அவங்களுக்கு நல்லெண்ணெய் சிறந்தது உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா சூடு கம்மியாக இருக்கும் இவங்களுக்கு தேங்காய் எண்ணெய் சிறந்தது அதாவதுங்க தேங்காய் எண்ணெய்ங்கிறது உஷ்ணங்க எண்ணெய்ங்கிறது குளிச்சிங்க விளக்கெண்ணெய்ங்கிறது எண்ணெய்ங்கிறது ரொம்ப ரொம்ப குளிச்சிங்க இந்த தத்துவத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுங்க அதனால் ஒன்று பண்ணுங்க எந்த எண்ணெய் சிறந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் இருபத்தோரு நாள் இந்த மூணு எண்ணெய் சொன்னேன் இல்லையா இதில் ஏதாவது ஒரு எண்ணெயை இருபத்தோரு நாள் தலைவி தட தடவி பாருங்க உங்களுக்கு எந்த எண்ணெய் தடவும் பொழுது ஆரோக்கியமாக நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக கண் பளிச்சுன்னு தெரிஞ்சு நல்லா தூக்கம் வருதோ அந்த எண்ணெய் தான் உங்களுக்கு சிறந்தது இப்படி மொட்டையாக வந்து இந்த எண்ணெய் சிறந்தது அப்படின்னு சொல்ல முடியாது அதாவதுங்க ஒவ்வொருவருடைய உடல் வாகு வேறு நாடிகள் வேறு வெப்பநிலை வேறு மனநிலை வேறு நாட்டின் தர்ப்பை வேறு ஏசியில் இருக்கீங்களா நான் ஏசி இருக்கீங்களா என்ன ட்ரெஸ் போடுறீங்க இப்படி நிறைய விஷயத்தை பொறுத்தாங்க இந்த எண்ணெய் அமையும் இப்படி சொல்ல முடியாதுங்க உதாரணமாக நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க நல்லெண்ணெய் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க திடீர்னு நீங்கள் சவுதி அரேபியா போயிடுறீங்க ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்போ விளக்கு எண்ணெய் தடவைனா அந்த உஷ்ணம் சரியாக போச்சுன்னா அங்கே பயன்படுத்தலாமா இல்லையா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க தேங்காய் எண்ணெய் தடவிட்டு வரீங்க திடீர்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காஷ்மீர் போயிடுறீங்க அங்கே உங்களுக்கு நல்லெண்ணையோ விளக்கெண்ணையோ தடவக்கூடாது அப்போ தேங்கான தான் தடவணும் அப்போ தான் அதிகமாகும் நண்பர்களே ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நான் ஏன் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேள்விக்கு பதில் எதிர்பார்க்குறீங்க நான் உங்களுக்கு புரிய வச்சிட்ருக்குறேங்க அதாவதுங்க ஒவ்வொரு விஷயத்தில் இருக்கிற உண்மை தத்துவத்தை நிறைய புரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா இனிமேல் கேள்வியெல்லாம் வராதுங்க நீங்களே பதில் சொல்லலாங்க இப்போ நான் மட்டும் எப்படி எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறேன்னா நான் ஒன்றும் பதில் சொல்லலை தேங்காய் எண்ணெய் என்ன 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 குளிச்சுன்னு என்னென்னு இந்த தத்துவங்களை நான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு புரிஞ்சு வச்சிருக்கறனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் பதில் சொல்கிறேங்க அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் கேள்வி கேட்கறதை விட்டுட்டு நாமளும் நிறையா விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னா இனிமேல் நாமளும் பதில் சொல்லாங்க நமக்கே அந்த கேள்விக்கு பதில் கிடச்சிருங்க கேரளாவில் பார்த்திங்கன்னா காலையில் தலைக்கு தண்ணி எண்ணெயை தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் இருந்து குளிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் என்னையே தேய்க்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இன்னும் நல்லா தமிழ்நாட்டை விட அதிகமாக தான் அவங்களுக்கு கூந்தல் இருக்குது அதனால் எது சரி எது தவறுங்கிறது முக்கியம் இல்லைங்க எது நமக்கு உகந்தது அப்படிங்கிறதா முக்கியம் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் இப்படிக்கு ஹீலார் பாஸ்கர் திருச்சியில் டிசம்பர் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எனது நாள் வகுப்பு இருக்குது எம்டி மஹால் பெல் திருச்சி மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் walga wala mudra